யாரோ உளறிட்டு கிடக்கிறவங்க டெய்லி பயத்துல உளறதுக்கு பதறதுக்குலாம் நான் பதில் சொல்ல விரும்பவில்லை. எனது நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை. சட்ட அமைச்சர் வந்து செத்தவங்கள பத்தி பேசுறிய, நாளைக்கு நீ செத்தா கூட உன்னை பத்தி சொல்லுவாங்க. முதல்ல மீடியா உங்களுக்கு நன்றியை சொல்லி தெரிவித்துக் கொள்றது நேரத்தில், ஏன்னா கண்டினியூஸா சின்னம்மா வந்து நாங்கள் நேற்று அங்கே பெங்களூர்லேருந்து இங்கே இன்னைக்கு மார்னிங் ஆல்மோஸ்ட் ஒரு 24 hours ட்ராவலாக நீங்கள் ஒரு நல்ல இன்டென்ஷனோடு அதை வந்து நீங்கள் டெலிகாஸ்ட் பண்ணதுக்கு முதல்ல என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். வேற எதுவும் தான் கேளுங்க. நீங்கள் நாங்க யாரும் வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் இன்னொருத்தர் அவங்க வருவாங்களா உண்மையா நாங்க எதிர்பார்க்கல. நேற்று அங்க அந்த மாவட்ட எல்லையில் 6ஆம் தேதி நான் திரும்பி போயிட்டு இருக்கிறப்ப எங்கள் துறை பூச்ச முன்னாள் அமைச்சர் பழனியப்பன் அவர்களோட அவர் சம்பங்கி நின்று பேசியிருந்தார். ஏற்கனவே எங்களுக்கு தெரியும், ரொம்ப நாளாகவே எங்கள்கிட்ட வரேன்னு சொல்லியிருந்தார். அவராக வரட்டும்னு சொல்லியிருந்தோம். அன்றைக்கி வந்து நாளைக்கு நான் சின்னம்மாவுக்கு வரவேற்பு கொடுக்கணும். கர்நாடகா போலீஸ்லேயே நான் பர்மிஷன் வாங்கியிருக்கேன், அவங்க அந்த எல்லையில் வச்சுக்க சொல்கிறாங்க. அதனால் அவர் அண்ணன்ட்டு வந்து நான் முத முத வரவேற்பு கொடுக்குறேன். அதிமுக நிர்வாகியே எங்கள் பொதுச்செயலர் அவங்க சரின்னு சொன்னாங்க. நான் அப்போ வந்து வந்து வந்தாங்க. அவர் எனக்கு ஏற்கனவே தெரியும், என்ன 2-3 முறை பார்த்துருக்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். நாங்கள் வர்ற வழியிலேயோ எங்கேயோ உண்மையாவோ இன்னைக்கோ நாளைக்கோ நாம் எதையுமே ஓப்பனாக சொல்லக்கூடியவன் நாங்கள். அதே மாதிரி எதிர்பார்ப்பு எங்களுக்கு இல்லை. நீங்கள் நிறைய பேர் இது மாதிரி செய்திகள் வெளிவருகிறது, நிறைய செய்திகள் ஊடகங்களில் வருது. நாங்களும் சரியா படிச்சோம். இன்னைக்கு கூட சம்மை சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்ல நான் சொல்ல, நீங்க இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் பிரச்சனை வந்த நேரத்துல இன்னும் வரலையே வரலையே நீங்க. நான் அப்பையிலேருந்து இதான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க பழைய என்னுடைய இன்டர்வியூ எல்லாம் பாருங்க. ஸ்லீப்பர் செல்லுங்கிறவங்க வந்து சட்டமன்ற உறுப்பினராக தான் இருக்கணும். யாராக வேணாலும் இருக்கலாம், நிர்வாகியாக இருக்கலாம். அங்கே இதே தட்சிணாமூர்த்தி திரு கரிகாலன் அவர்களுக்கு நல்ல நண்பர், என்னோட தொடர்பில் உள்ளவர். அவர் இன்னைக்கு அந்த இடத்துல நாங்கள் தமிழ்நாடு எல்லைக்கு முன்னாடி அவங்க காரில் ஏசி ரிப்பேர் ஆகிட்டு நான் கொஞ்சம் டிராஃபிக்கில் பின்னாடி வந்தேன் என்னுடைய வேன். அப்போ அவர் வந்து அங்கே வெஹிக்கிளில் இவங்கள பார்க்க வரது இன்னவர் காரை பார்த்து திரும்பி போட்டதும் அந்த காரில் வந்து அவரை பொதுச்செயலாளராக அவர் வந்து கூப்பிட்டதும் அந்த காரில் உட்காந்து வந்தாங்க. நேச்சுரலாக நடந்தது. நான் அதுக்கப்புறம் வந்து சேர்ந்ததும் நான் வந்து அந்த ஃபஸ்ட்டு பாயிண்டில் தான் நான் பின்னாடி வந்து சேர்ந்தேன் டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டதுனால. அப்போ எனக்கு உடனே சொன்னாங்க, அதுதான் ஏதோ தொலைக்காட்சி News 7 நினைக்கிறேன் என்னை கேட்டாங்க, என்ன உறுப்பினர் வண்டியில் மாறி வர்றாங்களா? நான் உறுப்பினர் வண்டியில் அவங்க வண்டியில் ஒரு ரிப்பேர் முதல்ல கூட என்ன ரிப்பேர்னு கேட்கல. நான் மறுபடியும் ஃபோன் பண்ணி கேட்டது தான் ஏசி ரிப்பேர் ஆகிட்டு கிளாஸை ஓப்பன் பண்ணிவிட்டு அவங்க ட்ராவல் பண்ண வேணாம், வண்டியில் கூட ஏசி ரொம்ப இருக்கக்கூடாது டாக்டர்ஸ் அட்வைஸ் படி, அதே நேரத்தில் டெம்பரேச்சர் நிறையா வச்சு ரொம்ப சில்லு இல்லாமல் வர சொல்லுங்கன்னாங்க. அப்போ உடனே நான் டாக்டர்கிட்ட கேட்டோம் கேள்விப்பட அது அந்த நியூஸ் எனக்கு சொன்னது தான் எனக்கு தெரியும் அவங்க வண்டி ரிப்பேர்னு. நான் கேட்டதும் இல்லை இல்லை வேறு வண்டியில் போக சொல்லுங்கன்னதும் அவர் வண்டியில் ஏறி வந்தாங்க. நாங்களும் வந்து எங்களுக்கு தெரியும் இன்றைக்கி மார்னிங் ஆகிடுன்னு, ஏன்னா எங்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லோரும் வந்து அவங்க வருகையை அவளோட எதிர்பார்த்துருந்தாங்க. 27ஆம் தேதியே தயாரானாங்க. அது வந்து நீ உங்களுக்கு தெரியாது 27 வர முடியல, கொரோனா தாக்குதல்
அதனால இப்ப லேட்டா வரப்ப இன்னும் ஆர்வத்தோட வந்து நீதிமன்றம் இல்ல பொதுச்சேவை வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கும் பொழுது சம்பந்தி மீது நடவடிக்கை எடுத்திருக்காங்க ஆனா திரு பன்னீர்செல்வத்தோட மகன் வந்து திரும்ப சசிகலாக்கு வாழ் தெரிவிச்சிருக்காரு அவங்க மீது நடவடிக்கை இல்லைன்னு ஒரு விமர்சனம் வருது அதுக்கு உங்களோட பதில் என்ன முதல்ல சொல்லட்டுமா புரட்சி தலைவர் கண்ட அதிமுகவில் அம்மா அவர்கள் இருந்த வரைக்கும் அதோடைய சட்டத்திட்ட விதிகளில் பொதுச்செயலாளர் தான் எல்லா அதிகாரம் உடையவர் அவர் தான் பொதுக்குழுவை கூட்ட முடியும் யாரையும் நிர்வாகி ஒருவத்திற்கு நியமனம் பதவி நியமனம் செய்ய முடியும் அவங்க தான் பதவியிலேருந்து எடுக்க முடியும் பொதுச்செயலாளர் தான் பொதுக்குழுவை கூட்ட முடியும் கட்சி தேர்தல் நடத்த முடியும் அவருடைய ஆப்ஷன்ஸில் துணை பொதுச்செயலாளருக்கு அந்த அதிகாரங்கள் நீங்கள் பழைய இதில் பாருங்கள் அதெல்லாம் மாற்றிட்டு இவங்களா ஒரு பயிலெல்லாம் கொண்டு வந்துட்டு இவங்க இவங்க நீக்கிறதுக்கே யாருக்கும் அதிகாரம் கிடையாது அதில் அடுத்தது தேர்தல் ஆணையத்தில் தேர்தல் ஆணையம் கட்சியின் பெயரையும் சிம்பிளை பற்றி தான் டீல் பண்ணியிருக்கு கொடியை வந்து போடுறத பற்றி ஏன்னா நான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ரிஜிஸ்டர் பண்ணுறப்ப நாங்கள் அந்த கொடியெல்லாம் வச்சு கொடுத்தோம் அவங்க என்ன சொல்கிறாங்க லெட்டர் போட்டு கொடியெல்லாம் எங்களுடைய ஜூரிசெக்ஷன்லேயே வராது அதனால் நீங்கள் நாங்கள் ஒன்லி கட்சி பெயர் பதிவு பண்ணுறது சிம்பிள் கொடுக்குறதா எங்கள் எங்களுடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் உண்மையிலேயே உங்களுக்கு தெரியும் ஹைகோர்ட்டில் ஏற்கனவே எங்கள் பொதுச்செயலாளர் போட்ட அதிமுக பொதுச்செயலாளர் போட்ட வழக்கு இருக்குது அந்த நேரத்தில் இது வந்து காவல்துறை இருக்குங்கிற காரணத்தினால ஏவி விட்டு கலெக்டர்லான்னு வர்றாங்க இது இப்போ ஆளுங்கட்சியில் இன்னொரு கட்சியில் பிரச்சனைனா உடனே போவாரா ராஜேஷ் தாஸ் இங்கேருந்து ஸ்பெஷல் சீஃப் செக்ரட்டரி டிஜிபி ஸ்பெஷல் டிஜிபி இங்கேருந்து அந்த கிருஷ்ணகிரியில் வந்து தங்கிக்கிட்டு ஒரு காரில் கொடியை ஊக்க சொல்கிறதுக்கு அந்த கொடியை ஊக்கணும்னு வருவாரா அது ஒரு யாரோ ஒரு லீகல் ஒப்பீனியன் வந்து அவங்க பிபி கொடுக்குற லீகல் ஒப்பீனியன் வந்து அவங்களுக்கு சாதகமாக தான் கொடுப்பாரு அவர் எல்லாத்தையும் அவங்களுக்கு சாதகமான பாயிண்ட் போட்டிருக்காரு அதுலேயே இந்த ஹைகோர்ட்டில் நிலுவையில் கேஸ் இருக்கிற பற்றி சொல்லலை பொதுக்குழு கூட்டினது செப்டம்பர் 12 அது வந்து முடியவே முடியாது அவங்க அந்த கார் பின்னாடியே தான் வந்துச்சு பார்த்துருப்பீங்க ரிப்பேர் பண்ணி பார்த்தா அந்த கார் கொடியோடு தான் வந்துச்சு அதில் போய் கழட்டி கொடுக்குறது இவங்க இதெல்லாம் சும்மா மிரட்டி பார்க்குறாங்க சார் உறுப்பினர் அட்டை வழங்குற அதிகாரமே பொதுச்செயலாளருக்கு தானே இருக்கு இவங்க யாரோ ரெண்டு பேரை போட்டு பண்ணுறதுக்கு என்ன கம்பெனி நிறுவனமா ஏன் அன்னைக்கு ஒருத்தர் பேட்டி கொடுத்தார தினகரன் மன்னிப்பு கேட்கணும்னு ஒருத்தர் அவரே சொல்கிறார பொதுச்செயலாளர் கையெழுத்திட்ட உறுப்பினர் கேட்டேன்னு சொல்லியிருக்காரு உங்கள் இன்டர்வியூவில் பாருங்க இப்போ யாரோ ரெண்டு பேர் போடுறது மூணு பேர் போடுறது இதெல்லாம் எந்த கட்சியிலையும் இல்லை இது இவங்களாம் பண்ணி வச்சுருக்காங்க இவங்களுடைய கேஸ் ஹைகோர்ட்டில் அது வந்து இவங்க வந்ததே எடுத்து நடத்திக்கலாம்னு சொன்னதுனால வெயிட் பண்ணால் இப்போ அந்த கேஸ் எடுத்து நடத்துகிறப்ப ஒரு முடிவு தெரியும் சட்ட போராட்டத்தை அவங்க தொடருவாங்க இன்னும் சில பேர் அது புரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க ஜனநாயக போராட்டம் ஜனநாயக ஆயுதம் தான் நான் சொல்லுவேன் அம்மா மக்கள் ஏன்னா தேர்தல் நிற்கிறது எங்களுக்கு சின்ன வேணும் அதுக்கு கட்சி வேணும் நாங்கள் போராடுறோம் நிச்சயம் திமுகவே ஆட்சிக்கு வரக்கூடாது வரவிடக்கூடாது என்பதில் நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கோம் அதுக்கான அனைத்து முயற்சிகளும் செய்வோம் விரும்பவில்லை எனது நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை மரணத்துக்கு பிறகு சின்னம்மா தான் மேல பழைய சுமத்தினது இந்த திமுக தான் கோயபல்ஸ் பிரச்சாரத்தில் அவரை நல்லா பாருங்க கம்முன்னு இருப்பாரு திமுக தலைவர் ஆர்கே நகர் எலெக்ஷன் வந்தப்ப அந்த அம்மையாரின் மரணத்திற்கு காரணமானவர்கள் மீது விசாரணை கமிஷன் வந்து விசாரணை கமிஷன்னு போட்டாலே கிடப்பு ஃபைலை கிடப்பில் போடுறது தான் விசாரணை பண்ணால் அதை யார் பொய் பிரச்சாரம் பண்ணான்னு பார்த்தா திமுக மேலேயே வந்து விடும் அதுமாரி இதை விசாரணைக்காக அனுமதிக்கணும்னு கேட்டாங்க நாடகம் பண்ணாங்களே அதெல்லாம் பார்த்தா அவங்கெல்லாம் இப்போ தான் அவங்க தான் பதவியில் இருந்தாங்க அந்த நேரத்தில் என்ன வாயை பொத்திக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கேள்விலாம் நீ அவங்க பக்கம்தான் விரல் வந்து போகும்
அதெல்லாம் சும்மா மக்களை குழப்பறதுக்கு ஊரை ஏமாத்திரி பண்ணது. மக்கள் எல்லாத்தையும் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால தான் அவங்க வந்து குற்றம் பெற்றவர். சட்டத்தின் முன் தண்டிக்கப்பட்டாலும் அவங்க தண்டனை